நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லை மாவட்டம் திசை நுலை குட்டம் சேர்ந்தவர் தான் இசைக்கிலிங்கம் வயது இருபத்தி ஒன்று இவர் அங்குள்ள அரசு ஐடிஐயில் படித்து வந்தார் அவர் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வேலை தேடி கோவைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் வந்தார் அவர் சிட்கோ பகுதியில் அறையடுத்து தங்கி புனியமுத்தூரில் உள்ள ஒரு தனியார் இனிப்பு கடையில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இசைக்கிலிங்கம் இறந்து விட்டதாக அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே அவர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது வாலிபரின் உடலில் காயங்களும் இருந்தன இதனால் அவரின் சாவில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் பேத்தனூர் போலீசிலும் புகார் செய்தனர் இதைத் தொடர்ந்து சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள் இதில் பல்வேறு திருக்கிடும் தாள்களும் வெளியாகின அதன் விவரம் என்னவென்றால் இசைக்கு முத்துவிருக்கும் சிட்கோ பிள்ளையார்புரத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான அபுபக்கர் சித்திக் வயது முப்பத்தாறு என்பவரின் மனைவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது இதை இசைக்கிலிங்கத்தின் உறவினர்கள் கண்டித்தனர் ஆனால் அவர் அதை கேட்கவில்லை இது குறித்து தெரிய வந்ததும் அபுபக்கர் சித்திக் தனது மனைவி மற்றும் இசைக்கிலிங்கத்தை கண்டித்துள்ளார் ஆனால் இவர்கள் இருவருமே கள்ளக்காதலை கைவிடவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அபுபக்கர் சித்திக் கடந்த முப்பதாம் தேதியன்று இசைக்கலிங்கத்தின் அறைக்கு சென்று அவரை கண்டித்துள்ளார் இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அவர்கள் இரண்டு பேருக்கும் மாறி மாறி தாக்கியும் கொண்டனர் அப்போது அபுபக்க சித்திக் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இசைக்கலிங்கத்தின் முகம் மார்பு கை என பல பகுதிகளில் சரமாரியாக குத்தினார் இதனால் வழி தாங்க முடியாமல் துடித்த இசைக்கலிங்கம் அவ்விடமிருந்து தப்பித்து ஓடவும் முயன்றார் ஆனாலும் அவரை விடாமல் அபுபக்க சித்திக் அங்கு கிடந்த பூரிக்கட்டையால் முகம் மற்றும் தலையில் பலமுறை ஓங்கி மடித்தார் அதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாகவும் இருந்தார் பின்னர் அபபபக்கர் சித்திக் அங்கிருந்து தப்பி ஓடியதும் தெரியவந்தது இதையடுத்து சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்ததை மாற்றி கொலை வலைக்காக போலீசார் மாற்றினார்கள் இந்த கொலை தொடர்பாக அபுபக்கர் சித்திக்கை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்